முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரின் அரசியல் பயணங்களை சற்றே பின்னோக்கி பார்க்கலாம். மு க ஸ்டாலின் 1970களின் மத்தியிலேயே அரசியலுக்கு வந்துவிட்டார். அவசர நிலை போராட்டங்களில் சிறை சென்ற அவர் 1983 திமுக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். அப்போது அவரது வயது 30. உதயநிதி ஸ்டாலினும் இளைஞரணி செயலாளராகத்தான் அரசியல் பயணத்தை தொடங்கினார். அவர் அப்பதவியில் நியமிக்கப்பட்ட போது வயது 41. மு க ஸ்டாலின் தனது 36 வயதில் முதன்முறையாக சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு 1989 தேர்ந்தெடுக்கப்பட்டார். உதயநிதி ஸ்டாலின் தனது 43 வயதில் 2021 சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பேரவை தொகுதி தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு தேர்வானார். மு க ஸ்டாலின் தனது 53 வயதில் அமைச்சராக உயர்ந்தார். 2006 கருணாநிதி அமைச்சரவையில் இடம்பெற்ற அவருக்கு உள்ளாட்சித்துறை ஒதுக்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் 2022 தனது 44 வயதில் அமைச்சரானார். அவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டது. மு க ஸ்டாலின் அமைச்சர் பதவியை ஏற்ற 3 அதாவது 2009 துணை முதலமைச்சராகவும் உயர்ந்தார். உதயநிதி ஸ்டாலின் 2022 அமைச்சரான நிலையில் 2024 துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்.